அனைவருக்கும் வணக்கம். இது நேர்மையின் பயணம். நேர்மையின் பயணம் சேனல் வந்து வாய்ஸ் ஆஃப் பப்ளிக் அப்படின்னு நாங்கள் வச்சதில் தப்பே கிடையாது. ஏன்னா நிறைய பிரச்சனைகள் எங்களுடைய நிருபர்களாக நிறைய பேர் வந்து மாறி போய் அவங்கவுங்க பிரச்சனைகளை வந்து வீடியோவாக வாய்ஸ் மெசேஜாக அனுப்பும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு ஒரு வீடியோ வந்தது, அதை நேற்று நியூஸில் கூட நாங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இன்றைக்கு இருக்க கொரோனா வைரஸ் ப்ராப்ளத்தில் ஃப்ளைட்ஸ் விட்டால் போதும் விட்டால் போதும்னு சொல்லிட்டு எப்படி ஏக்கத்தோட காத்துட்டு இருந்த டைமில் சில டிராவல்ஸ்லாம் இதை வந்து ஒரு வரப்பிரசாதமாக எடுத்துகிட்டு நல்லா வந்து ஒரு மணியை பார்க்குறாங்க. ஓகே, ஏன்னா இப்போ இருக்க சிச்சுவேஷனில் எதுவும் யாராச்சும் வந்து காப்பாற்ற மாட்டாங்களா, எதன் மூலமாவது நம்ம தாயகம் போக மாட்டோமா என்ற ஒரு நிர்பந்தத்தில் இருக்கக்கூடிய மன கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நிலைமையில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிராவல்ஸ் வந்து எந்த பணம் கேட்டாலும் ஓகே நான் கொடுக்க தயாரன்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் வந்து நார்மலாக சடல் ஃபைல்ஸில் போனாங்க. சில டிராவல்ஸ்லாம் கட்டணம் பார்த்தீங்கன்னா 213, 215, 20, 70 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலையமே இல்லாமல் வந்து வசூலித்தார்கள். ஓகே, இவங்க வந்து வசூலித்த அந்த கட்டணம் என்ன எதுக்கெல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த குவாரண்டைன், கண்டிப்பாக தனிமைப்படுத்தப்படக்கூடிய ஒரு விஷயத்தில் அவங்க இந்த சார்ஜஸை முன்வைத்தார்கள். இதுக்காக தான் இவ்வளோ வாங்குகிறோம். ஓகே, அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, நல்ல ஹோட்டல்ஸில் தங்க வைக்கிறோம்னு சொல்லி தான் இவ்வளோ சார்ஜஸ் வாங்கியிருப்பாங்க. ஆனால் இந்த பயணிகள் இவர்களுக்கு நேர்ந்த ஒரு விஷயத்தை தான், பிரச்சனையை தான் நம்ம சேனலுக்கு அனுப்பி வைத்தார்கள் நண்பர்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 200-க்கு மேலே ஒரு பயணிகளை நிர்வாகம், அந்த குறிப்பிட்ட ஆடம்பரமான ஒரு நிர்வாகம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டிராவல்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 17th அன்றைக்கு ஃப்ளைட்ஸ் ஏற்பாடு பண்ணி அவங்க சென்னைக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். பயணிகள் இறங்கினோடனே அவங்க வந்து அந்த குவாரண்டைன் பகுதிக்கு அழைத்து செல்ல பட்டிருக்காருங்க. ஆனால் யாருமே அவங்களுக்கு வழிகாட்டில், யாருமே வந்து டிராவல்ஸ் நிர்வாக சார்ந்த நபர்கள் யாருமே அவங்களுக்கு வழிகாட்டுதலோ இல்லை தங்க வைக்கக்கூடிய ஏற்பாடோ செய்யலை. எல்லாருமே காட்டில் கொண்டு போய் விட்ட மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த குவாரண்டைன் பகுதி தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அந்த இடம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோடைய குவாரண்டைன் பகுதி, தனிமைப்படுத்தப்பட்ட பகுதி. அதுக்கு எதற்காக இவ்வளோ கட்டணம் வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து கொந்தளிச்சாங்க பயணிகள். இவர்கள் அனைவருமே பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்காகவா இவ்வளோ நாங்கள் கட்டணும், வந்தே பாரத் மிஷன் போய் அதனுடைய சார்ந்த விமானங்களை போயிருந்தாலாச்சும் எங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல தங்க வச்சுருப்பாங்களேன்னு சொல்லிட்டு கொந்தளிச்சு போயிட்டு அவங்க பிரச்சனை பண்ணும் போது ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. கொஞ்சம் அமைதியான ஆர்ப்பாட்டம் தான். இந்த ஆர்ப்பாட்டத்தை பத்திரிகைகளும், இந்திய சென்னையில் உள்ள பத்திரிகைகள், சன் டிவி எல்லாமே வெளியிட்டார்கள். நமக்கும் அது சார்ந்த வீடியோஸ் வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பி வைத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட நிலைமையை சொல்லியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களுடைய நிலை யாருக்கும் வர வேண்டாம், டிராவல்ஸ் வந்து நீங்கள் புக் பண்ணும்போது தெளிவாக வந்து பேசிடுங்க, யாரும் ஏமாறாதீங்க எங்களை போல் சொல்லியிருக்காங்க. நான் ஒரு ரெக்வெஸ்ட் அந்த சார்ந்த டிராவல்ஸ், மற்ற டிராவல்ஸ் வைப்பது என்னென்னா இந்தியர்களுடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். என்னதான் வசதியாக வாழ்க்கை வந்து வாழ்ந்து கொண்டிருந்த, குவைத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நபர்கள் கூட இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். பசி பட்டினியாலையும் வேலையின்மையாலையும் எப்படியோ காசை வந்து அப்படியே புரட்டி அப்படியே சேகரித்து அந்த எப்படி வந்தால் போகிறோன்னு சொல்லிட்டு இப்படி அவங்க வந்து காசை வந்து கொட்டி கொடுக்கும் போது தயவு செய்து ஸ்பெஷல் ஃப்ளைட், சார்ட்டர் ஃப்ளைட்ஸ் இது மூலமா பயணிகளை இந்தியா சென்னை அனுப்பும் டிராவல்ஸ் தயவு கூர்ந்து ஒரு இந்த விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். தயவு செய்து இவர்களை இந்த மாதிரி ஒரு ஏமாற்றத்துக்குள்ளாக்காமல் இவங்களுக்கு என்ன செய்யணுமோ, அதாவது இவங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதை கரெக்டாக பூர்த்தி செய்தாலே இவங்க சந்தோஷப்படுவாங்க. அவங்களுடைய ஆதகம் என்னென்னா பணம் விரயமாவதை விட எதிர்பார்த்த அந்த ஏமாற்றத்தை அவங்களால தாங்கிக்க முடியல. இது வந்து அவங்க சொன்னது என்ன, எங்களை போல் யாரும் ஏமாறாதீங்க, அதனால் தீர தெளிவாக பேசிவிட்டு அப்பிறகு கட்டணத்தை செலுத்துங்க. ஏன்னா இது ரொம்ப அதிகம், 213ன்றா சொல்லி 200 தினார்ன்றா 4 பேர் பழைய கட்டணத்தில் போய் வரலாம் இல்லைங்களா. ஸோ பணம் என்றது தினாராக இருந்தால் என்ன, ரூபாயாக இருந்தால் என்ன, எல்லாம் உழைப்பின் இரத்த துளிகள். அது ஒவ்வொருத்தருமே நினச்சா போகிறோம்,
கண்டிப்பா ஒரு இந்தியன் இன்னொரு இந்தியனை ஏமாற்ற கூடாது. இந்த சமயத்தில் ஏமாற்றினால் நாம் அனைவருமே இந்தியன் சொல்றதுக்கு இதுக்கு மேல நான் பேச விரும்பல. இந்த வீடியோஸ் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பாருங்க. அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம். நாங்க ஆகஸ்ட் 17 குவைத்ல இருந்து சென்னைக்கு வந்தோம். லக்ஸரி அல்தையா லக்ஸரி டிராவல்ஸ் புக் பண்ணோம். அவங்க புக் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா அதாவது ரேட் எப்படின்னா 180 வரை வாங்கியிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா வித் ஹோட்டல் குவாரண்டைன் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அங்கே இறங்கணுன்னா உங்களுக்கு எல்லாருமே வந்து வந்து எங்களோட ட்ராவல்ஸ்காரங்க வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் எங்கள் அந்த பைசா வாங்கினாங்க. பட்டு இங்கே வந்து இறங்கினதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் 8 மணிக்கு கிளம்பி இங்கே 4 மணிக்கு வந்தோம். வந்து இறங்கினதுக்கப்புறம் யார் எந்த அந்த டிராவல்ஸ்ல இருந்து யாருமே அதில் பொறுப்பாக வரல. கடைசியில் கவர்மெண்ட்டுக்கு ஆள் தான் வந்தாங்க, தமிழ்நாட்டோட கவர்மெண்ட் ஆள் தான் வந்தாங்க. வந்து இல்லை உங்கள் டிராவல்ஸ்லேருந்து எங்களுக்கு யாரும் இன்ஃபார்ம் பண்ணலை, இந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் அலர்ட் பண்ணலை, நீங்கள் வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் குவாரண்டைன் தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் நாங்கள் எல்லாருமே வந்து 100 கேடி ஏன்னா குவாரண்டைனுக்காகவே 100-200 கேடி கொடுத்து 100 150 வரை கொடுத்து வந்திருக்கோம். ஏன்னா 180 வரை கொடுத்துருக்கோம், அந்தளவுக்கு இருக்குது. வந்ததுக்கப்புறம் அவங்கள்ட்ட அப்புறம் நாங்கள் சொன்னால் இல்லை நாங்கள் குவாரண்டைனுக்கு காசு கொடுத்துருந்துருக்கோம், நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் ஹோட்டலுக்கு தான் போவோம், எங்களால் அப்படி போக முடியாது. ஏன்னா அந்த ஒரு கொரோனா பாதிப்புனால எல்லாருமே அதுக்காகவே நாங்கள் காசு கட்டி அந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வந்துருக்கோம். எல்லாருமே வேலை இல்லாமல் 3 மாதம் கஷ்டப்பட்டு அங்கேருந்து இங்கே வந்தோம். இது எல்லாம் இருக்காங்க நிறைய பேர், மேபி அதில் ஒரு 300 பேரில் 250 பேர் ஒவ்வொரு டிராவல்ஸ்லையும் புக் பண்ணிக்காங்க. ஆனால் லக்ஸரிட்டே வந்து 100-150 பேர் புக் பண்ணிக்காங்க. இப்போ எங்கள்கிட்டே ஒரு 100-150 பேர் இருக்காங்க. பட் எல்லாரையும் ஒரே இடத்துல நிற்க வைக்க முடியாது தான் நாங்கள் நிற்க வைக்கல, சரிங்களா? எல்லாருமே எப்படின்னா அல்டயரோ லக்ஸரியும் வந்து கம்பெனி பெரிய டிராவல்ஸ்னு புக் பண்ணி தான் யாருமே இருந்து எல்லாருமே கேட்டோம். அவங்க கேட்டது சொன்னது வந்து மேனேஜர்ஸ் அங்கே இருப்பாங்க, அவங்க டிராவல்ஸ் வந்து எந்த ப்ராப்ளம் இருக்காது, நீங்கள் போனோன்னா சூப்பராக ஸ்டார் ஹோட்டலில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் வந்தோம். எந்த எதுவுமே இல்லை. கடைசியில் நாங்கள் அப்படி இப்படின்னு ஒரு 5 மணி நேரம் ஒரு 4 மணிக்கு இறங்கணும், 9 மணி வரை போலீஸு எல்லாருமே வந்துட்டாங்க, போலீஸ்லேருந்து எல்லாம் வந்துட்டாங்க. வந்துட்டு இல்லை அது இல்லைப்பா நாங்கள் என்ன பண்ணுறது, நீங்கள் அங்கே இது பண்ணீங்க அப்படி இப்படின்னாங்க. நாங்களும் எவ்வளோ போராடி பார்த்தோம், இல்லை நீங்கள் போய் தான் ஆகணும் டைம் ஆச்சு அப்படி இப்படின்னு. ஏன்னா லேடிஸ் இருந்தாங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருந்தாங்க, குழந்தைங்க இருந்தாங்க, எல்லாருமே இருந்தாங்க. யாருமே எல்லோரும் இங்கே தான் போகணும் அப்படி எல்லாம் எல்லாருமே காசு கட்டி வந்தாங்க, எதுவுமே முடியலை. கடைசியாக எல்லோரும் இங்கே கொண்டு வந்து 9 மணிக்கு நாங்கள் இங்கே ஏறி இங்கே சென்னையிலேருந்து அவுட் இருக்காங்க. மேபி 3-3.5 மணி நேரம் வந்தோம். ஆவடியில் ஆவடியில் ஒரு காலேஜில் வந்தாங்க, ஓகே நீங்கள் வேணா அந்த இதை பாருங்கள், இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த இதோட குவாரண்டைனோட இதை. அவருக்கு தெரியும் நாலு பேர் 2.5 லட்சம் 19 பேர் யாரையும் குறை சொல்வதற்காக இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணல. இப்பவும் சொல்ற நேர்மையின் பயணம் வந்து மக்களின் குரலுக்கான ஒரு சேனல். இதில் எந்த விதமான அவதூறுகள் நடைபெற்றாலும் அதை நான் வெளிக்கொண்டு வருவேன், வெளிக்கொண்டு வருவோம். இது எங்கள் டீம் சார்ந்த சேனல் மட்டுமில்லை, இது மக்களுக்கான சேனல், குறிப்பாக வெளிநாட்டில் வாழும் தமிழுக்கான சேனல். இது நேர்மையின் பயணம் என்று மேலே எழுந்திருந்தீங்கள். இது NPS தமிழ் சேனல். டேக் கேர், பண்ணிக்கோங்க. பை ஃப்ரம் ஷபா.